வெல்கம் பேக் டு லேர்ன் லோ ஸ்ரீலங்கா. நான் உங்களோட சட்டத்தரணி நதிஹா அப்பாஸ் பஹர்தீன். சமன்ஸ், அரெஸ்ட் வாரண்ட், மோஷன், இப்படி ஒரு வீடியோ நாங்கள் கடந்த காலத்தில் செஞ்சுருந்தோம், அப்லோட் பண்ணியிருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி அது டிலீட் ஆகிட்டு பலர் அதை திரும்ப அதை போட சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த கைவசத்தில் இல்லை. ஸோ அதை திரும்ப அந்த வீடியோத்தை உங்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்கிறேன். ஸ்பெஷலி இன்றைக்கி அரெஸ்ட் வாரண்ட் சம்மந்தமாக பற்றி பார்க்க போகிறோம். அரெஸ்ட் வாரண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராக்டிக்கலாக நாங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய சில விடயங்களையும் இன்றைக்கு பார்ப்போம். வாங்க நிகழ்ச்சியில் போகலாம். வொரண்ட்னு சொல்கிற டைம், பிடியானைன்னு சொல்கிற டைமில் அதில் பல வகை இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது அரெஸ்ட் வாரண்ட். அரெஸ்ட் வாரண்ட்னால் நீதிமன்றம் ஒருவரை கைது செய்வதற்காக கொடுக்கப்படுற ஒரு கட்டளை. ஸோ இது எந்த சந்தர்ப்பத்தில் கொடுக்கப்படும்னா, அநேகமாக ஒரு குற்ற விசாரணை இருக்கும் பொழுது நீதிமன்றம் உங்களை அழைக்கும். அது அழைப்பானேன்னு சொல்லி சமன்ஸ், சிங்களத்தில் சொல்கிறது சித்தாசிண்டு, ரைட். அநேகமான சந்தர்ப்பத்தில் நீங்கள் எப்பொழுது நீதிமன்றத்திற்கு வர தவறுவீங்களோ அந்த நேரத்தில், அதாவது சமன்ஸ் சர்வ் பண்ணப்பட்டு உங்களுக்கு சித்தாசி அல்லது அது நீதிமன்றத்துக்கு வாண்ட ஒரு அழைப்பு கட்டளை உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் வராத சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு எதிராக ஒரு அரெஸ்ட் வாரண்ட்டை நீதிமன்றம் இஷ்யூ பண்ணும், ரைட். ஸோ அரெஸ்ட் வாரண்ட் இல்லாமல் ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ண இயலுமாங்கிறது முதலாவது கேள்வியாக இருக்குது. எஸ் அரெஸ்ட் வாரண்ட் இல்லாமல் கூட ஒருவரை அரெஸ்ட் பண்ணலாம். அதுக்கான சந்தர்ப்பங்கள், அது எந்த மாதிரி குற்றங்கள்னு சொல்லி அது ஒரு வைட் ஏரியா. அது நாங்கள் வேறு வீடியோவில் பார்ப்போம். ஸ்பெஷலி இப்போ அரெஸ்ட் வாரண்ட் இருக்கிற நேரம், அதில் என்ன வகையான அரெஸ்ட் வாரண்ட் இருக்குது, ஒரு அரெஸ்ட் வாரண்ட் வந்த டைமில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்ன்ற விஷயத்தை தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். நாங்கள் ஒரு செப்பரேட்டான ஒரு வீடியோவில் அரெஸ்ட் வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள்னு பார்ப்போம். அநேகமான சந்தர்ப்பம் நீங்கள் நீதிமன்றத்துக்கு சமூகம் அளிக்காத சந்தர்ப்பத்தில் அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ ஆகும். அரெஸ்ட் வாரண்ட்டில் நீங்கள் பார்க்கும் பொழுது, அதாவது உங்களை வாரண்ட்டுக்கு கைது செய்ய வர, அதாவது உங்களை கைது செய்ய வர ஆஃபீஸர் உங்கள்கிட்ட காட்டுவார் ஒரு வாரண்ட் பேப்பர். அந்த வாரண்ட் பேப்பரில் குற்றம் சாட்டப்பட்டவருடைய, அதாவது சந்தேக நபருடைய பேர் இருக்கும், ரைட். உங்களோட பேர் இருக்கணும். சேம் டைமில் நீதிமன்றத்துக்கு சமூகம் அளிக்க தவறிய தேதி, அடுத்தது சமூகம் அளிக்க வேண்டிய தேதி, அதாவது நெக்ஸ்ட் உங்களோட கேஸ் கால் பண்ணுற டேட், வழக்கு அழைக்கப்படும் நாள் எப்போன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன குற்றச்சாட்டு அந்த விடயமும் இருக்கும். இந்த மூணு விஷயமும் தான் இருக்கும் இந்த அரெஸ்ட் வாரண்ட்டில் குறிப்பிட்டு இருக்கும். ஏன் அதில் ஸ்பெஷலாக டேட்டுன்ற ஒன்று சொல்ல வரண்டா, இந்த டேட்டை வச்சு தான் இது என்ன வகையான வாரண்ட்டுன்னு சொல்லி எங்களுக்கு வித்தியாசப்படுத்தலாம். அதாவது ஒரு வகையான வாரண்ட் இருக்குது, டேட்டட் வாரண்ட். அது அதில் டேட் இருக்கும், நெக்ஸ்ட் டேட் எப்போ அப்படின்ட்டு இருக்கும். அது நெக்ஸ்ட் டேட் வரும் வரைக்கும் நீங்கள் கோர்ட்டுக்கு போக தேவையில்லைன்ற அர்த்தம் இல்லை. வாரண்ட் வந்த உடனேயே உங்களை போலீஸ் ஆஃபீஸர் உங்களை கொண்டுட்டு போயிடுவாங்க, அது வேறு விஷயம். பட் இதுக்காக, அந்த குறித்த வழக்குக்காக நியமிக்கப்பட்ட தினம் எதுன்னு சொல்லி அதில் நெக்ஸ்ட் டேட் இருக்கும். ஏன் அது ஒரு டேட் ஒன்று போடுறதுக்கு முக்கியமான காரணம், அந்த தினத்துக்கு பிறகு அந்த வாரண்ட் வந்து செல்லுபடி ஆகாது. இப்போ உதாரணமாக சொல்லுமே, உங்களுக்கு எதிராக ஒரு வேறு வாரண்ட் ஒன்று வச்சுட்டு இருக்கிறார், அது வாரண்ட் கோப்பி பாதிக்கப்பட்டவருக்கும் நீதிமன்றத்தில் கொடுக்கறது இருக்குது, அவர் வச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த வழக்கு எப்போ தீர்ந்து போச்சுது, இல்லைன்னா அது சம்மந்தப்பட்ட விடயங்கள் முடிவுக்கு வந்துட்டுன்னு சொன்னால், பழைய வாரண்ட்டை வச்சு உங்களுக்கு அரெஸ்ட் பண்ண இயலாது யாரையும், யாரும் உங்களை அரெஸ்ட் பண்ண இயலாது. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட்டுக்கு அதில் பார்க்குறது அந்த டேட், அது இன்னும் எக்ஸ்பயர் ஆகிட்டா இல்லையான்னு சொல்லி பார்க்குறது. ஸோ இந்த டேட்டை நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ஓப்பன் வாரண்ட்னு சொல்கிறது, இது ஒரு அதோட ஸ்கோப் ரொம்பவே பெரியது. அதுக்கு டேட் கால வரையறை இருக்காது. எந்த கால, ஒரு 5 வருடத்துக்கு முன்னால் உள்ள ஒரு வாரண்ட்டை கூட இப்போ அது ஓப்பனில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஓப்பன் வாரண்ட்டை வச்சு உங்களை யாரும் அரெஸ்ட் பண்ணலாம். யாரும்னு சொல்கிறது, உதாரணமாக இதுக்கு முன்னால் சொன்ன ஒரு வகையில் உள்ள வாரண்ட், அதாவது ஓப்பன் வாரண்ட் இல்லாத சாதாரண வாரண்ட்னு சொல்லும் பொழுது, அது ஒரு குறிப்பிட்ட ஒரு போலீஸ் நிலையத்துக்கு அந்த வாரண்ட் இதை பிடிச்சி இவரை அரெஸ்ட் பண்ணுங்கன்ற ஒரு கட்டளை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் நீதிமன்றத்தால். உதாரணமாக புத்தளம் போலீஸ், இல்லைன்னு சொன்னால் நீர்கொழும்பில் உள்ள போலீஸ், அப்படி எதுக்காக சரி குறித்த போலீஸாளர் தான் அந்த வாரண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணலாம், அதாவது அதை நிறைவேற்ற செய்யலாம். இல்லைண்டா
ஓப்பன் வரண்ட் சொல்லும் பொழுது நாட்டில் எந்த ஒரு போலீஸ் அலுவலர்களாலையும் ஒருவரை கைது செய்யலாம். அதே மாதிரி எந்த ஒரு ஏரியாலையும் அவர் கைது செய்யப்படலாம். இலங்கையிட மண்ணில் மட்டும் இல்லை, வான்புலத்தில் இல்லை அந்த நீர்புலத்தில் கூட அவர் ஓப்பன் வரண்ட்டில் ஒருவர் இருந்தாரா, இருந்தால் அவரை கைது செய்யப்படலாம். ஸோ இதுதான் ஓப்பன் வரண்ட்டுக்கும் நார்மல் வரண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ உங்களுக்கு வரண்டோன்னு இஷ்யூ ஆகிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேள்விப்படுவீங்களா இருந்தால், போலீஸ் ஒருவர் உங்களை வந்து கைது செய்யும் முன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விடயம், நீங்கள் உங்களோட சட்டத்தரணியோட கதைச்சி உங்களோட வழக்கு சம்மந்தப்பட்ட விடயங்களையும் கவனத்தில் கொண்டு அதற்கு பின்னர் அந்த வாரண்ட்டை ரீகால் பண்ண வேண்டும். அதாவது அந்த வாரண்ட்டை இல்லாமாக்க வேண்டும். அதாவது நீதிமன்றத்துக்கு ஆஜராகி நீங்கள் வரத்தவறியதற்கான நியாயமான காரணம் என்னென்று சொல்லி அந்த வாரண்ட்டை இல்லாமல் செய்ய வேண்டும். ஸோ போலீஸ் ஒரு வழக்கை கொண்டு நீதிமன்றத்துக்கு கொண்டுட்டு போக முன்னால் ஒரு கிரிமினல் ஒரு வழக்கை ஒரு லோயர் எப்போ அந்த வழக்கை கூப்பிடுங்க, அதாவது வழக்குக்கு நியமித்த தினம் போக வேறொரு தினத்தில் ஒரு லோயர் எப்போ கூப்பிடுவாரோ அதுக்கு செய்யப்படுற ஒரு அப்ளிகேஷனை தான் நாங்கள் மோஷன் சொல்கிறது. ரைட், நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஒரு வாரண்ட்டில் ஒரு டேட் ஒன்று போட்டிருக்கோம், அதுதான் அது உங்களோட கேஸ் கால் பண்ணுற நெக்ஸ்ட் டேட்டுண்டு. ஸோ அந்த நெக்ஸ்ட் டேட் வரும் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட லாயர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் ஒரு மோஷன் ஒன்று ஃபைல் பண்ணுவார், அந்த மோஷன் அந்த டேட்டுக்கு முன்னாலேயே கால் பண்ணி நீங்கள் சமூகம் அளிக்க தவறியதற்கான நியாயமான காரணங்கள் அல்லது உங்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியங்களை விளக்கப்படுத்தி நீதிமன்றத்தில் ஒரு மன்னிப்பை கேட்டு அடுத்த வழக்கு தவணைகளில் வருவீங்கன்ற ஒரு வாக்குறுதியும் கொடுத்து அந்த வாரண்ட்டை இல்லாமல் ஆக்குறது தான் செய்கிற அந்த மோஷன் மூலமாக செய்யப்படும் வேலை. இந்த வளமையாக சாதாரண புழக்கத்தில் உள்ள வேலை இது எல்லாரும் செய்கிறது. ஆனால் என்ன இது வந்து எல்லாரும் செய்கிறது நான் முக்கியமாக சொல்வதற்கான காரணம் என்னென்று சொன்னால், நீங்கள் பெரிய பெரிய குற்றவாளிகளால் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஈவன் ஒரு ட்ராஃபிக் கேஸ் இல்லைன்னா ஒரு ப்ரெஸ் கண்ட்ரோல் கேஸ் இல்லாத சாதாரண சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நீதிமன்றத்துக்கு சில போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாருக்கும் பரவலாக ஏற்படுது. ஒரு ட்ராஃபிக் கேஸாக இருந்தாலும் வாரண்ட் ஆகிட்டு இருந்தா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணும் வரையும் இருக்காமல் நீங்கள் ஒரு லாயர்கிட்ட சொல்லி மோஷனை ஃபைல் பண்ணி அந்த வாரண்ட்டை ரீகால் பண்ணிக்கொள்ள வேண்டும், அதாவது இல்லாமல் ஆக்கிக்கொள்ள வேண்டும். இந்த விடயத்தில் எல்லாரும் செய்கிற ஒரு முக்கியமான பிழை என்னான்டா, ஒரு லோயர் மூலமாக நீங்கள் மோஷனை ஃபைல் பண்ணி வாரண்ட்டை ரீகால் பண்ணுவீங்களா இருந்தா, அதாவது வாரண்ட்டை இல்லாமல் ஆக்குவீங்களா இருந்தா, நீங்கள் செய்கிற எல்லாரும் செய்கிற ஒரு மிஸ்டேக் என்னென்னா அந்த வாரண்ட் ரீகால் ஆகிட்டு அதாவது வாரண்ட் இல்லாமல் ஆகப்பட்டுட்டு அப்படின்ற ஒரு அந்த பேப்பர் அது சர்டிஃபிகேட் ஒன்று தருவாங்க, அதை கொண்டு நீங்கள் எடுத்து வச்சிருக்கணும். அது வச்சிருந்தா உங்களுக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ண வர டைம்ல தான் நீங்க காட்டலாம், இது நாங்க லாயர் மூலமா போய் இந்த வாரண்ட்டை நாங்க இல்லாம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்ற ஒரு அத்தாட்சி பத்திரத்தை நீங்க காட்டணும். இல்லைன்னா நீங்க அந்த போலீஸுக்கு வேண்டாலும் நீங்க ஒரு கோப்பியை எடுத்து காட்டலாம், நாங்க இதை வாரண்ட் ரீகால் பண்ணிட்டோம். இல்லைன்னா போலீஸ் உங்களை அந்த பேப்பர் எடுக்க தவறிட்டீங்கன்னு சொன்னா போலீஸ் உங்களை வாரண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண வந்து உங்களை வளம மாதிரி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் நீதிமன்றத்துல தான் போலீஸுக்கு அறிய கிடைக்கும் இது ஆல்ரெடி மோஷன் மூலமா ரீகால் பண்ணப்பட்ட வழக்கு. ஸோ இடையில உள்ள அசௌகரியங்களுக்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும். ஸோ உங்களுக்கு எதிராக ஒரு வாரண்ட் ஒன்று வந்து இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒரு மோஷனை போட்டு அதை நீதிமன்றத்துக்கு முன்னால் ஆஜராகி அந்த வாரண்ட் இல்லாமல் ஆக்குறது. நீங்கள் அப்படி செய்ய தவறுனீங்களா இருந்ததுண்டா போலீஸ் மூலமாக அரெஸ்ட் பண்ணப்பட்டு நீங்கள் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணப்படுவீங்க. சாதாரணமாக ட்ராஃபிக் ஆஃபென்ஸ்னு சொல்கிற டைம் இல்லாட்டா சின்ன சின்ன ஆஃபென்ஸ் சொல்கிறோம் சாதாரணமாக எல்லாருக்கும் நடக்கிற விஷயம். ஆனால் வாரண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண வர அதிகாரி வந்து ஒரு உங்களை ஒரு கைது செய்து எல்லாருக்கும் முன்னால் கொண்டுட்டு போகிறது ஒரு தர்ம சங்கடமான அசௌகரியமான நிலைகளை ஏற்படுத்தும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட கேஸ் நம்பர் உங்களுக்கு எதுவும் தெரியாது அல்லது வழக்கு எப்போ நடந்தது தெரியாது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த மோஷன் ஃபைல் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நீங்கள் போலீஸ்கிட்ட போய் சரண்டர் ஆகக்கூடியதை தவிர வேறு எந்த வழியும் இருக்காது. போலீஸே உங்களை கொண்டு வந்து போடுவான். அதே நீங்கள் சமூகத்தில் ஒரு முக்கியமானவராக இருந்ததுன்னா நீங்கள் போலீஸ்ட அனுமதியோடு என்ன போலீஸ் நிறைய விஷயத்தில் அனுமதிக்காது என்ன அந்த கட்டளை இருக்கும் பொழுது ப்ரைவேட்டாக ஒரு லாயர்கிட்ட போய் நீங்கள் மோஷன் ஃபைல் பண்ணி வாரண்ட்டை ரீகால் பண்ணுறதுக்கு போலீஸ் அநேகமாக அனுமதிக்காது. ஆனால் சில சந்தர்ப்பத்தில் சலுகை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் போலீஸின் மூலமாக வழக்கு நம்பர்கள் வழக்கு இலக்கம் அடுத்தது இந்த வழக்கு ஏற்கனவே கூப்பிடப்பட்ட திகதி போன்றவற்றை எடுத்துக்கொண்டு அதை கொடுப்பதன் மூலமாக தான் ஒரு லாயரால் ஒரு மோஷனை ஃபைல் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இது அரெஸ்ட் வாரண்ட் சம்பந்தப்பட்ட யாருக்கு எதிராக வாரண்ட் எடுக்கப்பட்டதோ அவர் சம்பந்தப்பட்ட விடயம். அடுத்தது இருக்குது பாதிக்கப்பட்ட ஒருவர் உதாரணமாக ஒரு மெயின்டெனன்ஸ் கேஸ் பிள்ளை தாபரிப்பு ஒரு வழக்கில் வந்து அந்த வழக்கை ஃபைல் செஞ்சுக்க அதாவது பிள்ளை சம்பந்தமான ஒரு
மெயின்டெனன்ஸ் வேணும்னா தாஃபரிப்பு பணம் பிள்ளை செலவு பணம் வேணும்னு சொன்னால் ஒரு தாய் வழக்கை ஃபைல் பண்ணியிருப்பா. ஸோ அது கிரிமினல் வழக்காக இருந்தாலும் அது இல்லும் காரியம். அது அப்ளிகண்ட் வந்து தாயாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் வாரண்ட் சந்தேக நபர் அதாவது பொறுப்பாளி எதிராளி வர தவறுற சந்தர்ப்பத்தில் கோர்ட் வாரண்ட்டை இஷ்யூ பண்ணும் பொழுது வாரண்டட கோப்பி அந்த அப்ளிகண்ட் கேட்பாங்க. அவங்களும் எங்கே கண்டாலும் இந்த வாரண்ட் கோப்பியை காட்டி அவங்களை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அது காப்பி ஆஃப் த வாரண்ட்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி சந்தர்ப்பம் ஈவன் ஒரு செக் கேஸில் போலீஸ் வாரண்ட் இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கும், போலீஸ் அதை வந்து போலீஸ்கிட்ட கண்ணில் படாமல் இருப்பார், ஆனால் பாதிக்கப்பட்டவர்கிட்ட கண்ணில் அடிக்கடி படுவார். ஸோ அவர் செய்வர வேலை என்னன்னு சொன்னால் அந்த வாரண்டட காப்பியை எடுத்து கொண்டுட்டு போகலாம், போய் போலீஸ்கிட்ட காட்டி நான் வாரண்ட் வச்சிருக்கிறேன், இவர் இதில் இருக்கிறாரு, இவரை அரெஸ்ட் பண்ணுங்கன்னா அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் அநேகமாக நிறைய பிழை விடுகிற அதை அரெஸ்ட் வாரண்ட் சம்மந்தமாக பிழை விடுற விடயங்கள். இது தவிர அரெஸ்ட்னு சொல்கிற நேரத்தில் பெரிய ஒரு டீப் விஷயங்கள் இருக்குது கதைக்கிறதுக்கு. என்ன மாதிரி வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணலாம், அது பிற அரெஸ்ட் பண்ணது பிறகு எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வேறு சாப்டரை நாங்கள் டீப்பாக கதைப்போம். ஸோ இன்றைக்கி நான் அரெஸ்ட் வாரண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராக்டிக்கல் விஷயத்தை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி.